ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் அந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோனும் கிஸ் பண்ணுற மாதிரி காட்டிக்கிறாங்க. பத்தாவது ஹீரோனோட கனவு. கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோ, என்னடி சைன் போட சொன்னால் என்னையே பார்த்துட்டு பல்ல காட்டுற அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஐயோ இந்த சைன் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சைன் போடுறா. ஹீரோ அதை பார்த்துட்டு, என்னடி ஓ சைன் போட சொன்னால் என் பேரை எழுதி வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அதை அடிச்சுட்டு அவள் பேரை எழுதுறான். சரி இரு, நான் வேறு பேப்பர் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போக ஹீரோயின் வந்து சிரிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிறான். நெக்ஸ்ட்டு ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோவே பார்த்து சைட் அடிக்க, ஹீரோ என்ன தாண்டி ஆச்சு உனக்கு, சரி நான் லாஸ்ட்டாக ஒரு பேப்பர் எழுத சொன்னேன் அதை எழுதுனே அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோனோட முடிச்சிடனே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எங்கே எடுத்துகிட்டு வா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோன்னு எடுத்தாந்து கொடுக்குறா. ஹீரோ பார்த்துட்டு, என்னடி பாதி தான் முடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லை நான் முழுசாக முடிச்சிருப்பேன் நீங்கள் அதுக்குள்ளே கூப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ அவளையே பார்க்குறான். கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோ, உன்னை இங்கேயே விட்டா நீ படிக்க மாட்டேன், ஒழுங்கு மாதிரியே காலேஜுக்கு வா அங்கே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின், காலேஜுக்கா நானா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ வந்து தான் ஆவண்டி அப்படிங்கிற மாதிரி அவனை அழைச்சிட்டு போகிறான். போயிட்டு சரிவா போவோம் கிளாஸுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ஹீரோயின், நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க நான் பின்னாடியே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து போகிறான். நெக்ஸ்ட்டு ஹீரோயின் வந்து கிளாஸுக்குள்ளே போய் பார்த்தாக்கா எல்லாரும் ஒரு சீட்டு பிடிச்சி வச்சுக்கிறாங்க, நமக்குன்னு எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போய் பின்னாடி உட்காரா. நெக்ஸ்ட்டு ஹீரோ கிளாஸுக்கு வரான். கிளாஸுக்கு வந்து ஹீரோன் எங்கடா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா ஹீரோன்னா பசங்களுக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் உட்காந்துக்கிறான். அதை பார்த்து காண்டானா ஹீரோ, அடியே யாங்ஸோ இங்கே வா முன்னாடி வந்து உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோன் ஒன்று, ப்ளீஸ்டாக உன கையெடுத்து கும்பிட்றேன் என்னை முன்னாடி கூப்பிடாத அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிடா. பட் ஹீரோல கண்ணாலே முன்னாடி வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோன் வேற வழி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து முன்னாடி வந்து உட்காந்துக்கிறான். ஆனால் ஹீரோன் எங்கே கிளாஸை கவனிக்கிறது, ஹீரோ வேற கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கானா செம்மையாக உட்காந்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். கிளாஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஹீரோ ஹீரோனை கூப்பிட்டு, நீ எப்படியும் கிளாஸை கவனிச்சிருக்க மாட்டேன், அட்லீஸ்ட் இந்த போர்டையாவது க்ளீன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். நெக்ஸ்ட்டு ஹீரோயின் வந்து சாப்பிட போகிறான். அங்கே போயிட்டு வரிசையில் நின்றுட்டு இருக்கக்குள்ளே ஹீரோனுக்கு இடக்குள்ளே பூந்து ரெண்டு பேர் சாப்பாடு வாங்க வர, உடனே ஹீரோன் வந்து, ஏன் நான் லைனில் நின்றுக்கிட்டு இருக்கேன் எனக்கு முன்னாடி போய் வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சண்டை போட அவனுக்கு ஏற்று பேசுகிறானுங்க. அங்கேருந்து ஹீரோ வந்து அவளை அங்கேருந்து பேசி சண்டை போட்டு காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். கொஞ்ச நேரத்தில் ஹீரோ வந்து அவளுக்கு நிறைய வெஜிடபிள்ஸு கீரை இதெல்லாம் வச்சு வாங்கிட்டு வர ஹீரோயின் சொல்கிறான், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ மட்டும் இது இல்லை ஏதாவது ஒன்று மிச்சம் வச்ச ரெண்டு ஹவர் எக்ஸஸாக கிளாஸ் எடுப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோ இல்லை ரைஸ் ஒட்டியிருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓ ரைஸ் சாப்பிடணுமா அந்த இடத்துல சாப்பிடணும் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட, உடனே ஹீரோ ரைஸ் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அந்த கண்ணத்தில் இருக்கிற ரைஸ் எடுத்து இப்படி கொடுக்க, உடனே ஹீரோ வந்து அதை சாப்பிட தான் சொல்கிறான் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவனோட ஸ்கூல்லே வச்சு சாப்பிட அவன் வந்து ஹீரோ வந்து அப்படி சாக்காயி பார்க்குறான். உடனே ஹீரோனில் ஒரு சாப்பாடையாவது இந்த நிம்மதியாக சாப்பிட விட்றானு பாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் வதக்க வதக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் இது எல்லாத்தையும் வந்து அவள் ஃப்ரெண்டு சீ இருக்காளையே அவகிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கா. உடனே சீ இல்லை, ஆமாம் உன் மேலே என்னடி நாருது அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவன் மோந்து பார்த்துட்டு, ஐயோ நான் எக்ஸசைஸ் பண்ணண்டி அந்த ஸ்மெல்லு தான் வருது போல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே அவள் சீ இல்லை அப்புறம் எப்படி உங்ககிட்ட ஹீரோ கிட்டக்க வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோயின் ஐயோ அவனுக்கு வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு சீ சொல்கிறா, ஒருவேளை நீ அவனை லவ் பண்ணுறியே அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவன் வெக்கப்படுறதை பார்த்துட்டு, நீ லவ் பண்ணுறது எத்தனை நாள் தான் மனசுக்குள்ளே வச்சுக்க போகிறேன், அவகிட்ட சாட மாட்டில் ஐ கான்டாக்டர் எல்லாம் சொல்லிடி, ஏதாவது கிஃப்டெல்லாம் வாங்கி கொடு அப்போ தான் புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி ஓகேடி நானும் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோன் வீட்டுக்கு போயிட்டு ஹீரோடைய மூஞ்சை பார்த்து அவன் கண்ணை பார்த்தே பேசிக்கிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோ தான் ஃபுல்லாக படிப்பாச்சே, ஃபுல்லாக படிப்பில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறான். சரி இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ளே போயிட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்து வந்து கொடுக்குறான். அந்த பாருங்க நான் உங்களுக்காக ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோ இல்லை ஆமாம் என்ன ஓன் ட்ரெஸ்ஸு என் ட்ரெஸ்ஸும் சேம் கலரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோ இல்லை இல்லை அது கொஞ்சம் சேல்ஸ் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க அதனால தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே ஆ நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வாங்கிக்கிட்டு அங்கேருந்து போயிடுறான். மறுநாளும் ஹீரோயின் ஹீரோவை சைட் அடிச்சுட்டு கிளாஸில் இருக்கும்போது ரெண்டு பொண்ணுங்க பேசுகிறாங்க, பாரு இவர் எவ்வளோ அழகாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை பற்றி பேசிக்கிட்டு இருக்க ஹீரோயின் வந்து அது காலங்கிட்டு உட்காந்துக்கிறான். ஆனால் பக்கத்தில் இருக்கிற பையன் சும்மா இல்லாமல் அவர் என்ன அழகாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி அவரை எடுத்து குறை சொல்ல, அந்த இடத்துல போயிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறான். இது எல்லாத்தையும் காதில் வாங்கின ஹீரோ வந்து, இங்கே கிளாஸ் நடக்குது உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட சொல்லுங்கள் அந்த கான்வர்சேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த பையன் எடுத்து பண்ணு கிளம்பி எனக்கு கேமில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் எதுக்காக மேக்ஸ்லாம் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு மொக்க கொடுக்குற மாதிரி பேச, ஹீரோ தான் புகுந்து விளையாடுவானே அவன் பாட்டில் ஒரு பேராகிராஃபே எடுக்க கிளாஸில் உள்ள எல்லாரும் கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பையனுக்கு அவமானமாக போயிடுது. ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்போ ஃப்ரெண்டு கேட்குறா, ஆமாம் நீ தான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்த என்ன சொன்னான் அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே அவரில் ஆமாண்டி நான் ட்ரெஸ்ஸு கொடுத்தேன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின் ஃப்ரெண்டு வந்து அப்போ லவ்வாக தாண்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து ஒரு பால் வந்து அவன் மேலே வந்து பட சா, உடனே காண்டாகி டே எப்போ ஆமாண்டா அது இவன் மேலே பால் விட்டு ஜெடிச்சுன்னு சண்டை போட போக பார்த்தா ஒரு அழகான பையன் வந்து நிற்கிறான். உடனே சீ இல்லை ஏய் பரவாயில்ல இருக்கணும்டா இது ஒரு பெரிய விஷயம் இல்லை இதுக்காக இதுக்கு சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு போக, அந்த பையனில்
சாரிங்க உங்கள் மேலே ரொம்ப அடிபடிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சாம் மட்டும் சண்டை போட வரான் ஒன்றே சீ இல்லை சும்மா இரு அது ஒன்றும் அந்தளவுக்குலாம் ஒன்றும் அடிபடலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அம்மா உங்களோட வீச்சாட் நம்பர் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, சாலை அடிப்பாவி அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். உடனே அவனும் வீச்சாட் நம்பர் கொடுத்துட்டு போக, அவன் போனதுக்கு அப்புறமா ஹீரோன் சொல்கிறான், தா ரொம்ப வழியுது டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் ஃப்ரெண்டுலாம் அவளையே பார்க்குறான். இந்த பக்கம் ஹீரோ வந்து ஸ்டாஃப் ரூமுக்கு வரான். அப்போ வந்து அவன் கூட வேலை பார்க்குற ஒரு லேடியோட அம்மா வந்து, ஏன்டி டிவோர்ஸ் பண்ண இதனால பின்னாடி எவ்வளோலாம் பிரச்சனை வரும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க, உடனே இவனும் அவளை கிராஸ் பண்ணி போய் உனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே அவங்க அம்மா வந்து இவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இவனும் யோசிச்சு பார்த்துக்கிட்டே சாப்பிடலான்னு உட்காரக்குள்ள அந்த லேடி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த லேடிக்கிட்ட கேட்குறான், டிவோர்ஸ் பண்ணால் ரொம்ப கஷ்டமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவங்களும் வந்து ஆமாம் ரொம்ப பின்னாடி ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோ வந்து ஹீரோனை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அதனால் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோன்கிட்ட சொல்கிறான், நீ இனிமேல் காலேஜுக்கு வந்து கிளாஸுக்கெலாம் வர வேண்டாம், நீ வீட்டில் இருந்தே படி பார்த்துக்கலாம், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மேரேஜை பற்றி யாருக்கும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோனும் இவளுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனோட அக்காவுக்கு வந்து ஒரு கிளைண்ட் கால் பண்ணி உங்களை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவங்களும் போகிறாங்க. போய் பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு, அட பைத்தியம் உனக்குலாம் வேறு வேலையே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் உடனே உன்னை பார்க்கறதாண்டி என்னோட ஃபுல் டைம் வேலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே அக்காவும் உன்னை நல்ல ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் தான்டா சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் சொல்கிறான், அடியே எத்தனை பொண்ணுங்க திரும்ப அடி என் பின்னாடி சுற்றுறாங்க, நீ என்னென்ன இப்படி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே அவங்க இல்லை நான் பொண்ணே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இவனும் அசராம, நீ என்ன வேணாலும் இருந்துட்டு போடி ஆனால் என்ன லவ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ண கிட்டக்கு போக, இவங்க உடனே காலை வச்சு மிதிச்சு இங்கே பாருடா இந்த மாதிரி சீன்லாம் உன் ட்ராமாவோட நிறுத்திக்க அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்ப போக, உடனே டக்குன்னு ஒரு கிஃப்டை கொடுத்து அட்லீஸ்ட் இந்த கிஃப்டே அடி வாங்கிட்டு போடி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே செட் கொடுத்து தோலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வாங்கிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் ஹீரோன் வீட்டில் உட்காந்துருக்கும் போது வெட்டிங் பிளான்லேருந்து கால் பண்ணி, இங்கே வாங்கம்மா உங்களோட ஃபோட்டோலாம் வந்துடுச்சு வந்து வாங்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோனும் அங்கேருந்து போயிட்டு போய் வாங்கிட்டு வர்றா. அதுக்கப்புறமா நேராக போயிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்து, இந்த மாதிரி நான் வரவேண்டாம்னு சொல்கிறாண்டி காலேஜுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், ஒருவேளை நீ டயர்டாயிடுவேன் அப்படிங்கிறத நினச்சி சொல்லியிருப்பாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோன் வேறு ஒரு பக்கம் மனக்கோட்டை கட்ட ஆரம்பிச்சிடுறான். அந்த நேரத்தில் இவன் கையில் இருக்கிற ஃபோட்டோ பார்த்துட்டு, வாவ் செம்மையாக இருக்குடி நீ ரொம்ப லவ் பண்ணுற போல உன் மூஞ்சிலே அந்த லவ்லாம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகேன்னு ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்ப போக, அந்த நேரம் பார்த்து ஹீரோ வந்து அவங்க கிளாஸில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருக்காங்க. இவன் யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்க, ஹீரோ அங்கேருந்து வர ஐயோ பாத்திரப்படுறனு சொல்லிட்டு இவன் திரும்ப அந்த நேரம் பார்த்து டிவோர்ஸுக்காக ஒரு டீச்சர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த டீச்சர் வந்து மோத அங்கேருந்து ஃபோட்டோஸ்லாம் கீழே விழுந்துருது. அதில் வந்து ஹீரோட ஃபோட்டோ இருக்குது, அதை வந்து அந்த லேடி பார்த்துட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் வேறு சார் வர அந்த லேடி வந்து அவங்கள வந்து அங்கேருந்து டைவெர்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஹீரோனும் ஹீரோவும் வீட்டுக்கு வராங்க. ஹீரோன் சொல்கிறான், சாரி எம்எல்ஏ தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோ சொல்கிறான், உன்னை தான் நான் காலேஜுக்கே வரக்கூடாதுன்னு சொன்னேன், ஏன் காலேஜுக்கு வர்றேன் நம்ம ஃபோட்டோஸ்லாம் காட்டியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோன் எதுக்காக மறைச்சி வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஏன்னா உன்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்டுக்கு இதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஒருவேளை இன்னொருத்தர் உன கல்யாணம் வராங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோன் வந்து இதனால அவன் லவ் பண்ணுறான்னு நினச்சிக்கிட்டு இருப்பா. இப்போ இது மாதிரி சொல்கிறத கேட்டு ரொம்பவே அழுதுகிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோ வந்து அங்கேயே நின்று யோசிச்சுட்டு இருக்கான். மறுநாள் சரி ஓகே ஹீரோயின் கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ளே போய் பார்க்க, அவள் வந்து நான் இங்கேருந்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரி லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிடுறான். அதை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா, அதாவது என்ன அவனுக்கு பிடிக்கலடி ஜஸ்ட் கான்ட்ராக்டுக்காக தான் மேரேஜ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சி ஒன்னே சரி ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோன் வந்து எனக்கு பசிக்குதுரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுக்குறான். அந்த இடத்துல ஒரு போஸ்ட் ஓடி இருக்குது பார்ட் டைம் ஜாபுக்கு, அதை பார்த்துட்டு போயிட்டு பார்ட் டைம் ஜாபில் ஜாபுக்கு வந்து சேர்ந்துடுறா. அங்கேயே தங்குறதுக்கு ரூமெல்லாம் கொடுத்துட்றாங்க. இந்த பக்கம் ஹீரோனோட அக்கா வந்து ரூமுக்கு போகலான்னு போனாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு அதை பார்த்துட்டு போச்சுடா இங்கேயே வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி உள்ளே போக, ஹீரோட ஃப்ரெண்டு வந்து கெஞ்சிக்கிட்டே பின்னாடியே போகிறான். பட் அவள் கண்டுக்கல கதவை சாத்திடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தாக்கா அங்கே சுற்றி உள்ள எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து கதவை திறமா கதவை திறமான்னு எல்லாம் கத்தரமிச்சிட்டாங்க. ஐயோ இவனை வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி கதவை திறந்து விட்டு உள்ளே போனா, உள்ளே வந்தவன் சும்மா இருக்காமல் அதையும் இதையும் எடுத்து நோண்டி பார்த்துக்கிட்டே இருக்கான். இதை பார்த்து அவங்க இன்னும் காண்டாயிடுறாங்க. அவனும் வந்து அமைதியாக அவன் பக்கத்தில் உட்காந்துட்டு டிவி பார்க்கலான்னு டிவியை போட்டால் அவனோட ட்ராமா அதை பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் நேரத்துலேயே அவன் தூங்கிட்டாங்க. உடனே ஹீரோட ஃப்ரெண்டு வந்து அவனை தூங்கி அனுப்பி தூங்க வச்சுட்டு வந்துடுறான். மறுநாள் வந்து ஹீரோனோட அக்கா கிளம்பி வர்றாங்க. வந்து பார்த்தாக்கா ஒரு நோட்ஸ் எழுதியிருக்கு, இந்த மாதிரி நான் வேலைக்கு போகிறேன் நீ இந்த லெமன் டீயை குடி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த லெட்டரை படிச்சுக்கிட்டு ஸ்மைலோடைய அந்த லெமன் டீ எடுத்து குடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோனை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சரி ஓகே தாத்தாவது பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பார்க்க போனால் அங்கே ஹீரோனோட வாய்ஸ் இருக்குது. ஒருவேளை ஹீரோன் வந்துட்டாலோ அப்படிங்கிற மாதிரி உள்ளே போய் பார்த்தாக்கா நர்ஸு உட்காந்துருக்கு. சே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறான். தாத்தா கேட்குறாரு எங்கள் ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோ வந்து யோசிக்கிறான். அதுக்குள்ளே ஹீரோனே உள்ளே வந்துடுறான். அவளுக்கு பிடிச்ச பலாப்பழம்லாம் வாங்கிட்டு வர தாத்தா சொல்கிறாரு அவளுக்கு ஹெல்ப் பண்ணுடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவும் ஹீரோன் சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோ ஹீரோன் ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்ப, ஹீரோ வெளியில் வந்து ஹீரோனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அப்போ ஹீரோன் சொல்கிறா பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோ தாத்தா கொடுத்த ஏடிஎம் கொடுத்து இதை வச்சு யூஸ் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோன் சொல்கிறா இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் நானே ஒரு புது வேலைக்கு போயிட்டேன் அதை வச்சு நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோ வந்து அவளை ஆச்சரியமாக பார்க்குறான். பரவாயில்ல இப்போ எது நீ உனக்கு பிடிச்சதை பண்ணுற பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோன் வந்து சிரிக்கிறா.
அந்த நேரம் மேனேஜர் கால் பண்ணி, ஏமா வேலைக்கு வாமா அப்படின்ற மாதிரி சொல்லி, இந்த வந்துட்டேன் சார் அப்படின்ற மாதிரி போகிறேன். பார்த்தா பியருக்காக ப்ரொமோஷன் நடக்குது. அவள் தான் முன்னாடி நின்றுக்கிட்டு அது எல்லாத்தையும் விற்று கொடுக்கணும். அப்போ ஒரு கஸ்டமர் வர இவ பேசிக்கிட்டு இருக்கிறா. அதுக்கப்புறமா பார்த்தா நம்ம அக்காக்காரி அங்கே வந்துடுறா. ஐயோ இவ எங்கே இங்கே வந்தா அப்படிங்கிற மாதிரி ஒளிஞ்சிக்கிட்டே முன்னாடி போகல. ஹீரோ வர அவன் மேலே போய் மோதிட்டு சாரி சாரின்னு பார்த்தா நம்ம ஹீரோ உடனே ஹீரோனில் ப்ளீஸ்ரா என்னை எப்படியாவது காப்பாற்றி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேற அந்த பீர் விற்கிறதுக்காக ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறாளா, இவனோட கோட்டை கழட்டி கொடுக்குறான், அவள் போட்டுக்கிறா. கொஞ்ச நேரத்துலேயே அக்கா வந்து பார்க்க ரெண்டு பேரும் ஷாப்பிங் பண்ணுற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறாங்க. நம்ம அக்காவும் பரவாயில்லடி நல்ல ஹஸ்பண்டாக தான் வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஃபஸ்ட்டு மேனேஜர் வந்து திட்டுறாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வேலை பார்க்குற நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே ஹீரோவில் யாரை கேட்டுற அவளை திட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே நீ யாருடா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவன் இல்லை நான் தாண்டா அவள் புருஷன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் இல்லை சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காரு. உடனே ஹீரோவில் சாரி சார் இந்த ஒரு வாட்டி என்ன மன்னிச்சு விட்ருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவர் இல்லை சரி சரி தான் அவனோட லாஸ்ட்டு சான்ஸு, இனிமேல் அது மாதிரி பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாரு. ஹீரோயின் போயிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ ஹீரோயின் வெளில வர வரைக்கும் வெளியிலே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் ஹீரோயின் வந்துட்டு அங்கேருந்து கிளம்ப, அப்போ பின்னாடியே இவனும் நடந்து போகிறான். நடந்து போயிட்டு அவளை ரூம் கூட்டுறதுக்கு அப்புறமா ஹீரோ வந்து அவள் ஃப்ரெண்டை பார்க்க வரான். வந்து உள்ளே வந்து பார்த்தாலும் ஹீரோ ஃப்ரெண்டு கேட்குறான், ஆமாம் நான் தான் என் பாஸ்வேர்டை மாற்றிட்டுனடா உனக்கு எப்படா தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, உன் மூளை பற்றி எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி மொக்கை கொடுத்துட்டு உட்காந்துக்கிறான். ஹீரோ ஃப்ரெண்டும் ஆமாம் என்ன அதிசயமாக இங்கே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோ சொல்கிறான் இந்த மாதிரி அவன் ரூம் விட்டு போகிறாடா போயிட்டாடா நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே வரல என்னடா லவ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுறான். உடனே பைத்தியம் மாதிரி பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இந்த பக்கம் ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹீரோயினுக்கு வந்து நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாத நீ போ உங்கள் வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின் சொல்கிறான் இல்லடி நானே என்னோட விஷயத்தை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். உடனே சா இல்லை சீயை கூப்பிட்டு சரி வா டின்னருக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே சீ இல்லை நான் வேறு ஒருத்தரோட டின்னருக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் யாரடி அப்படிங்கிற மாதிரி முழிக்கிறா. பார்த்தாக்கா அன்றைக்கி வீ சாட்டில் நம்பர் வாங்கியிருப்பாள்ல அந்த பையன் தான். உடனே இவன்ல ஏன் அவள்லாம் ஃப்ராடடி அவளை நம்பாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் எதையுமே காதில் வாங்குற மாதிரி தொலை தெரியல. உடனே எப்படியாவது போய் தொலை அப்படிங்கிற மாதிரி விட்டுறான். ஹீரோயின் போயிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்குள்ள அங்கே ஒருத்தன் வரான். ஒரு கஸ்டமர் வந்து ஹீரோயின் கிட்டே வேணுக்கம்னே தகராறு பண்ணுறான். அங்கே வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஹீரோயினுக்காக ஹெல்ப் பண்ண, உடனே ஹீரோயின் வந்து தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே சொல்கிறான் நீங்கள் ஏன் இதில் வேலை பார்க்குறீங்க இது உங்களுக்கு கஷ்டமா இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே அவள் எனக்கு இதெல்லாம் வித்தாதாங்க நான் இங்கே வேலையே பார்க்க முடியும் எனக்கு வேறு வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீட் பண்ணிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க, சரி ஓகேன்னா அந்த கஸ்டமர் அங்கேருந்து போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் மேனேஜர் கால் பண்ணி இந்த மாதிரி பியர் எல்லாத்தையுமே ஒரே கஸ்டமர் வாங்கிட்டாங்க நீ கொண்டு போய் இதை டெலிவரி பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி ஓகே சார்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அங்கேருந்து போகிறா. போய் பார்த்தா அந்த கஸ்டமர் இருப்பான்ல ஹெல்ப் பண்ணியிருப்பான்ல அந்த பையன் தான். அவனை பார்த்துட்டு தேங்க்யூ சார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் பெரிய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறான் போல் இவளுக்கும் அசிஸ்டண்ட்டாக வேலை போட்டு கொடுக்க ஹீரோயின் செம்ம ஹாப்பி. வெளில வந்த உடனே ஹீரோக்கு கால் பண்ணி இதெல்லாம் சொல்ல, ஹீரோவும் சரி ஓகே நல்லபடியாக பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்தா ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் போல அவன். அவன் தான் அவகிட்ட சொல்லி இந்த வேலையை வந்து வாங்கி கொடுக்க சொல்லியிருப்பான் போல். இப்போ வந்து தேங்க்ஸ்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அப்போ தான் யோசிச்சு பார்க்குறான் ஹீரோயினுக்காக ஹீரோ ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு போய் நின்றுட்டு இருந்திருப்பான். ஆனால் வர்ற கஸ்டமர்லாம் ஹீரோவை பார்த்து அப்படி பயந்து அலறி அங்கேருந்து ஓடிருப்பான். அதுக்கப்புறம் நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பான் எப்படிலாம் கஸ்டமர்கிட்ட விற்கணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுப்பான். சரி ஓகே இவ்வளோ கஷ்டப்படுறாளேன்னு சொல்லிட்டு தான் இந்த வேலை வாங்கி கொடுத்துருப்பான் போல். இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் விடுறத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணக்குள்ள செம்ம டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். காக்கா கத்துறது, மாடு கத்துறது, கோழி கத்துறது, என் பிள்ளைங்க கூட சவுண்டு போட்டிருக்கோம். இது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப சாரி. எனக்கு டைமிங் கிடைக்க மாட்டேங்குது. பகல் நேரத்தில் தான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ண முடியும், ஏன்னா அப்போ தான் யாருமே இருக்க மாட்டாங்க. நைட் நேரத்தில் நான் ஒரு பயந்தாங்கோழி, பேய்க்கெலாம் ரொம்ப பயமாக இருக்கும், அதனால் உட்காந்து நைட்லலாம் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ என்னை மன்னிச்சிடுங்க. நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் நல்லா பெட்டராக இன்னும் தரத்துக்கு நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.